ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை கிரேவி செய்யலாம். அதுக்கு 200 கிராம் கொண்டைக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது கிரேவி செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி, 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சிப்பூ, 6 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பேனில் சேர்த்து வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுக்கணும், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். வறுத்தாச்சு, இப்போது ஒரு ஜாரில் சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில், ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து தாளித்ததும் கருவேப்பிலை பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கட்டும். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகட்டும்னு வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டினதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கிண்டுங்க. லைட்டாக கொஞ்சம் அந்த ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொண்டைக்கடலையை சேர்த்து உப்பு சேர்த்து கிளறிவீங்க. இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ குக்கரை மூடிக்கலாம். 7 to 8 விசில் வரட்டும். இப்போ 8 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கொண்டைக்கடல கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடவும் நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான குக்கரில் கொண்டைக்கடலை கிரேவி ரெடி. நம்ம கடலையை தனியாக வேக வைக்கணும்னு இல்லை,
இந்த மாதிரி ஒன்றா போட்டுட்டாலே நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும்.